இந்திய விமானப்படைக்காக வாங்கப்பட்ட அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் வரத் தொடங்கிவிட்டன. இந்தியாவால் மொத்தம் 22 ஹெலிகாப்டர்கள் வாங்கப்பட்டன. அதில் முதலாவது ஹெலிகாப்டர் மே மாதம் 11 இந்திய விமானப்படையின் பிரதிநிதி ஏர் மார்ஷல் AS புட்டோலாவிடம் அமெரிக்காவின் அரிசோனா மாநிலத்தில் உள்ள போயிங் தொழிற்சாலையில் வைத்து கையளிக்கப்பட்டுவிட்டது. இன்னமும் 2 மேலும் 4 ஹெலிகாப்டர்களை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க முடியும் என போயிங் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் அனைத்து ஹெலிகாப்டர்களும் இந்தியாவை வந்தடையும் என்கிறது இந்திய அமெரிக்க ஒப்பந்தம். இந்திய விமானப்படை தற்போது பயன்படுத்தும் ரஷ்ய தயாரிப்பு MI-35 ஹெலிகாப்டர்களை இந்த புதிய அப்பாஷி ஹெலிகாப்டர்கள் மாற்றீடு செய்யப் போகின்றன. தற்போது அமெரிக்க விமானப்படை உட்பட சில நாடுகளின் விமானப்படைகளின் பாவனையில் இந்த ரக ஹெலிகாப்டர்கள் இருந்தாலும் இந்தியாவுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் அப்பாஷி ரக ஹெலிகாப்டர்களில் தொழில்நுட்ப மேம்படுத்தல் அம்சங்கள் உள்ளன. இந்தியாவின் மலைப்பிரதேச மற்றும் பனி படர்ந்த எல்லைப் பகுதிகளில் பயன்படுத்தும் வகையில் சில தொழில்நுட்ப மேம்படுத்தல்கள் செய்யப்பட்டுள்ள இந்த ஹெலிகாப்டர்களுக்கு AH-64EI என்ற மாடல் இலக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் உள்ள ஐ என்ற எழுத்து இந்தியாவுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ரகம் என்பதை குறிக்கிறது. இந்த ஹெலிகாப்டர்களின் பிரதான பாவனைகள் 2 வகையானவை. தாக்குதல் ஹெலிகாப்டர்களாகவும் இவை பயன்படுத்தப்படலாம். அதே நேரத்தில் இராணுவத்தினரை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு துரித கதியில் ஏற்றிச் செல்லவும் இவை பயன்படுத்தப்படலாம். அதாவது துருப்புக்காவி போக்குவரத்து சாதனம். முக்கியமாக இந்திய பாகிஸ்தான் எல்லையில் வெவ்வேறு இடங்களில் பாகிஸ்தான் இராணுவத்தின் ஊடுருவல் நடக்கும் போது அந்த பகுதிகளுக்கு தமது இராணுவத்தினரை உடனடியாக அனுப்ப வேண்டிய தேவை இந்திய இராணுவத்துக்கு உள்ளது. ஊடுருவல் ஏற்பட்ட இடத்துக்கு இராணுவத்தினரை ஏற்றிச் செல்லும் போது பாகிஸ்தானி இராணுவம் தரையிலிருந்து தாக்குதல்களை மேற்கொள்ளலாம். அப்படி நடக்கும்போது படையினரை ஏற்றிச் செல்லும் ஹெலிகாப்டர் தாக்குதல் திறன் அதிகமுள்ள ஹெலிகாப்டராக இருந்தால் அது போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் அதே நேரத்தில் தரையை நோக்கி தாக்குதல்களை நடத்தி அந்த இடத்தை இந்திய இராணுவத்தின் தரையிறக்கலுக்கு கிளியர் பண்ணி கொடுக்க முடியும். அதற்காக இந்த ரக ஹெலிகாப்டர்களில் அட்வான்ஸ் லாங்போ ரேடார்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அவை எல்லை பகுதிகளில் உள்ள பாகிஸ்தான் இராணுவத்தின் கவச வாகனங்களையும் டேங்க்களையும் துல்லியமாக திரையில் காட்டக்கூடியவை. இலக்கு தெரிந்துவிட்டால் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகளை ஏவி டேங்க்களை தாக்கலாம். அத்துடன் மேலதிகமாக நிமிடத்துக்கு 625 தோட்டாக்களை வெளியேற்றும் சுழல் துப்பாக்கிகளை கொண்டு டேங்க்களை சல்லடையாக்கிவிடலாம். இந்த தாக்குதல் திறனுக்காகத்தான் அப்பாஷி ரக ஹெலிகாப்டர்களை ஃபிளைங் டேங்க்ஸ் என்று அழைக்கிறார்கள். இந்த ரக ஹெலிகாப்டர்கள் முற்று முழுதாக அமெரிக்காவில் தயாரிக்கப்படுவதாக கூறப்பட்ட போதிலும் அதன் இந்தியாவுக்கான பிரத்யேக AH-64EI ரகத்தின் தயாரிப்பில் சில பாகங்கள் இந்திய நிறுவனங்களால் தயாரிக்கப்படுகின்றன. இந்தியாவின் டைனாமேடிக்ஸ் நிறுவனம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள டாடா போயிங் கூட்டு நிறுவனம் ஆகியவற்றில் தயாரிக்கப்பட்ட பல பாகங்கள் அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டு இந்த ஹெலிகாப்டர்களில் பொருத்தப்படுகின்றன. ஒரு விதத்தில் சொன்னால் இந்த ஹெலிகாப்டரின் முழு உடல் பகுதியும் இந்திய தயாரிப்பு தான். அமெரிக்க தொழில்நுட்பமும் இந்திய பாகங்களும் அமெரிக்காவின் அரிசோனா மாநிலத்தில் உள்ள போயிங் தொழிற்சாலையில் ஒன்று சேர்க்கப்பட்டு ஹெலிகாப்டர் தயாரிக்கப்படுகிறது. முழுமையாக பொருத்தப்பட்ட ஹெலிகாப்டர்கள் பரிசோதனை செய்யப்பட்ட பின்னர் மீண்டும் பகுதி கலட்டப்பட்ட நிலையில் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. இதை SKD கண்டிஷன் என்று சொல்லுவார்கள், விரிவாக்கம் செமி நாக்டவுன் கண்டிஷன். அதன்பின் இந்தியாவில் மீண்டும் பகுதி கலட்டப்பட்ட ஹெலிகாப்டர்கள் முழுமையான வடிவுக்கு கொண்டு வரப்பட்டு பறத்தல் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின் அவை போய்ச்சேர வேண்டிய விமான தளங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்தியாவில் அவை அனுப்பப்பட உள்ள விமான தளங்கள் பெரும்பாலும் இந்திய பாகிஸ்தான் எல்லையிலேயே உள்ளன.